எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பெரிய மதராக நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வளர்த்துட்டிங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க, அவ்வளோதான், ப்ராப்ளமே இல்லை. ஓகே, ஒரு ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணாங்களாம். ஓகேவா, ரேட் வச்சு டெஸ்ட் நடந்துச்சு. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை ஒரு கேஜில் வச்சாங்க. அந்த இது குட்டி ஸ்டோரி தான். ஓகேவா, ஒரு கேஜில் வச்சாங்க, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு லிவர் வச்சாங்க, லைக் ரெண்டு பட்டன் சிஸ்டம்ஸ் மாதிரி. ஒரு பட்டன் சிஸ்டம் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ், அதாவது ப்ரெஷர் கொடுக்குற டொப்பமைன்ஸ் க்ரியேட் பண்ணும். டொப்பமைன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். இன்னொரு ப்ரெஷ் லைக் பட்டன்ஸை ப்ரெஷ் பண்ணால் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும், அது ஃபுட்டு சாப்பிட முடியும். அந்த மாதிரி ரெண்டு பட்டன்ஸ் வச்சாங்களாம் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது. அப்போ என்ன நினச்சாங்களாம் அப்படின்னா, அது எப்போல்லாம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிதோ, சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிதோ, அப்போல்லாம் அந்த லிவரை புஷ் பண்ணும், புஷ் பண்ணி அது ஹாப்பியாக இருக்கும். எப்போ அதுக்கு ஃபுட்டு வேணுமோ அது ஃபுட்டோட லிவரை புஷ் பண்ணி ஃபுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி ஃபைனலி அது என்ன ஆச்சுன்னா, அது லிவரை புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக தன்னோட ப்ரெஷரை மட்டுமே, லைக் ஹாப்பி திங்ஸை மட்டுமே என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபுட்டுக்கான லிவரை ப்ரெஷ் பண்ணவே இல்லையா, ஃபுட்டு சாப்பிடவே இல்லையா, அது தன்னைத்தானே லைக் கொன்னுருச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது இறந்துருச்சு, சாப்பாடே சாப்பிடாமல் அந்த லிவரை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி சந்தோஷம் மட்டுமே, ப்ளஷர் மட்டுமே, அந்த டோப்பமைன் மட்டுமே க்ரியேட் பண்ணி அது ஜாலியாக இருந்து ஃபுட்டே சாப்பிடாமல், ஃபுட் பேலட்ஸே எடுத்துக்காமல் இறந்தே போயிடுச்சு. ஸோ ப்ளஷர் சீக்கிங் தான் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக இருக்குது. எப்போமோ நம்ம எப்பெல்லாம் நம்ம அசசரிஸ் எடுக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம மைண்டில் ஒரு டோப்பமைன் க்ரியேட் ஆகும், அது குழந்தைங்க மைண்ட்லேயும் கட்டாயமாக க்ரியேட் ஆகும். நம்மளால் பேர் பண்ண முடியும், நமக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு, சர்டன் லிமிட்டில் சில ஏஜில் சில பேருக்கு தெரியும், ஆனால் எல்லா ஏஜ்லேயும் எல்லாருக்கும் அது தெரியறதில்ல. அது ஈவன் மேரீட் விமென்ஸ், லைக் மொபைலால் அவங்களோட கெரியரை இழந்தவங்க இருக்காங்க, மேரீட் மென்ஸ் அவங்களோட மொபைலால் அவங்க ஃபேமிலியே கொல்லாப்ஸ் ஆனது இருக்குது, ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நம் லைக் அடல்ட்டே இப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் கிட்ஸ் என்னங்க பண்ணுவாங்க, குட்டி குழந்தைங்க கையில் எவ்வளோ பெரிய அது சாத்தான்னு தெரியாமல் நீங்கள் அதை கொண்டு அது கையில் கொடுத்துருக்கீங்க. மொபைல் வந்து பெரிய சாத்தான், சீரியஸாகவே அந்த அது என்ன சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறது நம்மளால் உணர முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த விஷயத்தை விட்டு அவங்க வெளியில் வரணும்னு லேஸில் நினைக்கவே மாட்டாங்க. அது கட்டாயமாக அது கூடையே இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், அந்த ப்ளஷர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க என்ன வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி கம்ப்ளீட்டாக அந்த விஷுவல்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அந்த விஷுவல்குள்ளே போகிறதுனால சம்டைம்ஸ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப நேரம் டிவி பார்க்குறவங்க, ரொம்ப ஆழ்ந்து மொபைல் கவனிச்சிட்ருக்கவங்க, டிவி பார்த்துட்ருக்கவங்கள நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்க அந்த சவுண்ட் ஆடியோ வந்து அவங்களுக்கு ஹிட் ஆகாது, அவங்களுக்கு ஆடியோ வந்து ரீச் ஆகாது. அவங்க அந்த கேஜெட் அடிக்ஷனுங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு கொக்கெயின் அடிக்ஷன். அது அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஆக்குப்பை பண்ணும், டாமினேட் பண்ணும். நீங்கள் அதை அவ்வளோ நார்மலாக எடுத்துக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு லைக் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குட்டி குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை பிறந்த உடனே அது தொட்டிலாட்ட சொல்லி நம்மள்ட்ட கேட்குதா, கேட்குறது கிடையாது. ஓகேவா, ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு 5 days அதை வச்சுருக்கோம், தொட்டிலில் போட்டு ஆட்டிகிட்டா இருக்கோம். வீட்டில் வந்து தொட்டில் போட்டு ஆட்ட ஆரம்பித்த உடனே அது அப்படியே அடிக்ட் ஆகிடும், ஆட்டாமல் தூங்காது. நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அப்படி ஆட்டி ஆட்டி ஆட்டினா அதுக்கு ஒரு சுகம், அதுக்கு ஒரு சந்தோஷம். அந்த இதை கொடுத்து நம்ம தூங்க வச்சு பழக்கிட்டு, ஐயையோ அரை மணி நேரம் ஆட்டினாதான் 10 நிமிஷம் தூங்குதே குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு கை வலிக்குதே, வேலை இருக்கே, படுக்க வச்சா தூக்கம் நல்லா கண்ணு நிறைய நிற்கிதுன்னு தெரியுது ஆனால் தூங்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவம் வரும், எரிச்சல் வரும். அந்த குழந்தைய அவங்கள ஆட்ட சொல்லிச்சு, அதுக்கு பேச தெரிஞ்சுதா அவங்கள்ட்ட, அது குழந்தை தொட்டிலில் இருக்கும்போது, அது பிறந்த லைக் பிறந்த உடனே அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் தொட்டில் ஆட்டினீங்களா, ஆட்டலையே, அது தூங்குச்சே, தூங்குச்சா தூங்கலையா, நீங்கள் தானே அதை பழக்குனீங்க. பழக்கிட்டு ஐயையோ என்னை ஆட்ட சொல்லுதே அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்துலங்க நியாயம், நம்ம தான் அந்த குழந்தைய அப்படி மாத்திரம். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸே இல்லாத ஒரு ப்ரோக்ராம்ஸை பார்க்குற அளவுக்கு அந்த குழந்தை அந்த டைம் அதை எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த குழந்தைய மாத்துறோம் அப்படின்னா அது யாரோட மிஸ்டேக்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட மிஸ்டேக் தான்.
ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோவில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஆக்டிவிட்டீஸ் அதை செய்கிறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அதை செய்கிறதா அவங்க சொல் கேட்குறத பார்க்குறத செஞ்சு பார்க்குறாங்க. லைக் ஒரு வீடை நீட் பண்ணுறதோ செல்ஃபை நீட் பண்ணுறது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னா பர்ஃபெக்ட், அது ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து அவங்க அடிக்ஷன் அர்த்தம் கிடையாது. சும்மா பார்க்குறோம் விட்டுறோம், பார்க்குறோம் விட்டுறோம், அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் விட்டுறோம், ஒரு கார்ட்டூன் பார்ப்போம் விட்டுருவோம், ஒரு செல்ஃப் எடுக்கிறத பார்ப்போம் விட்டுருவோம், ஒரு பில்டர்ஸ் பில்ட் பண்ணுறதை பார்ப்போம் விட்டுருவோம். இப்படி தான் நம்ம இருக்கோம் இல்லையா? நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சும்மா வேஸ்ட் பண்ணோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது தான் குழந்தைங்க பண்ணுறாங்க. உறவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம உறவு வந்து அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது சைக்கலாஜிக்கலி, அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மெமரியில் நம்மளோட உறவோடு அவங்க டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குதுங்கிறது தான் அந்த அடிக்ஷனுக்கு காரணமே. நம்மளோட அவங்க ஹாப்பியாக இல்லைங்க, அதனால தான் அவங்க அந்த மொபைல் கூடையே போகிறாங்க. ஸோ நம்ம நம்ம அந்த குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஆசைப்படுவாங்க அதிகமாக. எந்த குழந்தை ஃபுல்லாக மொபைலில் உட்காரணும்னு நினைக்கிதோ அவங்க உங்களோட சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படணும். ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் அவங்கள மாற்ற ட்ரை பண்ணணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அடுத்த விஷயம் கேட்ஜெட்டுக்கு அடுத்து என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கணும். எது செய்யும்போது அவங்க உங்கள் கூட ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா கேட்ஜெட்டை ரொம்ப பார்த்துட்ருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்க அப்படியே அவங்களோட ஐபால் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். மசில்ஸ் வந்து அந்த ஐபாலை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம நேச்சுரல் விஷனில் வந்து நம்ம கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும்போது ஐபால் மூவ் ஆகும். ஆனால் கேட்ஜெட் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கே தெரியும்ல, நம்ம கேட்ஜெட் யூஸ் பண்ணுற ஆள் தானே. ஸோ கேட்ஜெட்டில் அப்படியே ஐபால்ஸ் அசைக்காமல் அப்படியே ட்ராக் பண்ணி இருக்கும்போது அந்த ஐ சஃபர் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ஐ சஃபர் ஆகிறதுங்கிறது சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த ஐ பிளைண்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதில் உள்ள நம்ம அந்த லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்இடி லைட்ஸை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும்போது, ஸ்பெஷலி நைட் டைம் அவங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறது ரொம்ப 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 அவங்கள மோசமாக்கும். அந்த ஐபால்ஸ், அந்த ஐயில் உள்ள பிளைண்ட்னஸ் அந்த ஐபால்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அந்த ஐயில் பிளைண்ட்னஸ் ஆக்கும். அந்த இது வந்து ஒரு எல்இடி லைட், ஒரு ஒரு லைட் மாதிரி, ஒரு டார்ச் மாதிரி. அந்த டார்ச்சை கண்ணுக்கிட்ட வச்சு அடிச்சுட்டே இருக்க முடியுமா நம்மளால்? நம்மளோட டார்ச்சை நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு அடிப்போமா? அடிக்க முடியாது, இரிட்டேட் ஆகும். ஆனால் மொபைலில் உள்ள அந்த விஷன்னால், அந்த விஷுவல் ட்ரீட் அப்படி தானே நமக்கு, அதனால் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி தான் நம்ம பார்க்குறோம். அந்த விஷுவல் ட்ரீட்னால நம்ம என்ன பண்ணுறோன்னா அவ்வளோ பார்க்குறோம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோம், அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட கண்ணில் கேன்சர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம குழந்தைங்களோட கண் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். கண்ணில் ஐ கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, ஐ பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதை வச்சுட்டே தூங்குறாங்க, அதை வச்சுட்டே எந்திக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளை சுற்றியே தான் இருக்கும். அந்த ஃபோன் அதில் உள்ள ரேசஸ் அஃபெக்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு, பிரெயின் அஃபெக்ட் பண்ணி பிரெயின் கேன்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட கிட்னி பக்கத்தில், ஸ்டொமக் பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அந்த ரேசஸ் வந்து அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கும், தலைவலி, லைக் பாடி பெயின், அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் அதில் அதிகமாகும் கேட்ஜெட்ஸில். ஸோ அதை பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்கள லைவாக வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பண்ணாலும் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். அதில் அவங்க என்ன பண்ணாலும் அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. எல்லாமே டைம் டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆக்குங்க. வீட்டில் எல்லாமே ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அந்த குழந்தைக்கும் ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அவங்க அதை விட்டு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்யூ.